தள்ளுபடி கேட்டு பேராவூரணியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்ட பெண்கள். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி நிபந்தனையின்றி 5 பவுனுக்கான நகை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேராவூரணி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியை 20க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் சமாதானப்படுத்தினர். திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவித்தது. தற்போது பல்வேறு நிபந்தனைகளை விதித்து நகை கடன் தள்ளுபடி கிடைக்காமல் செய்வதாக கூறி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தற்போது தமிழக அரசு விதித்துள்ள புதிய நிபந்தனை காரணமாக 35 கிலோ அரிசி வாங்கியவர்களுக்கும் 40 கிராமுக்கு மேல் அடகு வைத்தவர்களுக்கும் கடன் தள்ளுபடி இல்லை என்று கூட்டுறவு வங்கியில் தெரிவித்ததாகவும் கடன் தள்ளுபடி பட்டியலில் தங்கள் பெயர் இல்லை எனவும் கூறி மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தவாறு 40 கிராம் நகை கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், மீதமுள்ள கடனை செலுத்துவதாகவும் ஆவேசமுடன் தெரிவித்தனர். இதையடுத்து தகவல் இருந்து அங்கு வந்த பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் பொதுமக்களை சமாதானம் செய்தார். இதையடுத்து அங்கிருந்த பெண்கள் கலைந்து சென்றனர். பிளாக் மூன் செய்திகளுக்காக பேராவூரணியில் இருந்து செய்தியாளர் நீலகண்டன்.